வணக்கம் மகளே 13000 பட்ஜெட்ல எந்த ஃபோன் பெஸ்டான ஃபோனுனா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா Redmi Note 9 Pro and Realme 6 தான். பட் இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் வாங்குறது ரெண்டுத்துலயுமே pros and cons இருக்கு. அப்படி நீங்க மண்டே போட்டு பிச்சு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்க குழப்பத்துக்கான தீர்வு இந்த வீடியோல இருக்கு. ஏனா இந்த வீடியோல இந்த ரெண்டு ஃபோனை பத்தினா full in depth comparison பண்ணி கடைசில எந்த ஃபோன் வாங்கலாம் எந்த ஃபோன் ஒருத்தானா பை அப்படினு என்னோட கமெண்ட்ரி சொல்லப் போறேன். அதனால வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட பேரு ராம் நீங்க பார்த்துட்டு இருக்க ராமன் கமெண்ட்ரி மறக்காம subscribe bell icon click பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா processor தான் Redmi Note 9 Pro ல பாத்தீங்கன்னா Snapdragon 720G கொடுத்திருக்காங்க Realme ல பாத்தீங்கன்னா MediaTek ஓட Helio G90T கொடுத்திருக்காங்க ரெண்டுமே தாறுமாறான சிப்புங்க டே டு டே யூசேஜா இருந்தாலும் சரி இல்ல ஹெவி கிராபிக்ஸ் கொண்ட கேமிங்கா இருந்தாலும் சரி ஈஸியாவே ரன் ஆக கூடிய சிப் தான் கொடுத்திருக்காங்க இந்த பிரைஸ்க்கு 13000 ரூபாய்க்கு இந்த மாதிரியான சிப்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஃபோனுமே தாறுமாறு தக்காளி சோறு தான் சோ பெர்ஃபார்மன்ஸ்ல டை ரெண்டு ஃபோன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பேக்ல 4 கேமராஸ் தான் கொடுத்திருக்காங்க Redmi ல பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க அது இல்லாம 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க அதே பக்கம் Realme ல பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க என்னதான் Realme ல 64 மெகாபிக்சல் கொண்ட சென்சார் கொடுத்திருந்தாலும் Redmi ல தான் கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்கும் சோ நார்மலா நீங்க ஃபோன் எடுத்து போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா கலர் வந்து நேச்சுரலா இருக்கும் Realme ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலர் சேச்சுரேஷன் அதிகமா இருக்கும் அது ஒவ்வொரு இடத்துல நல்லா இருக்கும் ஒரு சில இடத்துல போட்டோஸ் பார்க்கவே நல்லா இருக்காது செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயுமே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு வெச்சுக்கலாம் Realme ல லைட்டா பவுடர் போட்டு மேக்கப்லாம் பண்ணி விட்டுறோம் Video capacity in பாக்கும்போது Redmi ல தான் 4K 30fps ல எடுக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க Realme ல 4K ஆப்ஷனே கொடுக்கல 1080p ல தான் உங்களால வீடியோ எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ரெண்டு தி ஃபோன்ஸ்லயே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு சோ வீடியோவோட ஷேக் இல்லாம எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம Redmi ல பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் டூல் வந்து இன்பில்டாவே கொடுத்திருக்காங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் சோ ஓவராலா பாக்கும்போது கேமராஸ்ல Redmi கொஞ்சம் எட்ஜ் அதிகமா இருக்கு அதனால கேமரா ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா Redmi தான் அடுத்து பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா Redmi ல 5020 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க Realme ல 4300 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க ரெண்டு பேட்டரியுமே ஒரு நாள் வரைக்கும் ஈஸியா தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் Redmi ல பாத்தீங்கன்னா 7 நானோமீட்டர் processor கொடுத்திருக்காங்க Realme ல 12 நானோமீட்டர் processor கொடுத்திருக்காங்க சோ நானோமீட்டர் கம்மியாக பேட்டரி கன்சம்ப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னுமே கம்மியா இருக்கும் அதனால பேட்டரி லைஃப் வந்து அதிகமா வரும் சோ Redmi ல பாத்தீங்கன்னா ஈஸியாவே 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் Realme ல பாத்தீங்கன்னா 12 நானோமீட்டர் பிளஸ் 90 ஹெர்ட்ஸ்கான refresh rate இருக்கனால அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் வராது பட் இத சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Redmi ல 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க Realme ல 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க சோ பேட்டரி அப்படி போட்டு எடுத்தா போதும் கிட்டத்தட்ட 10-15% ஈஸியாவே சார்ஜ் பண்ணும் அது ரொம்ப நல்ல விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த இத்தனை வாட் சார்ஜர்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் என்னதான் இருந்தாலும் பேட்டரி லைஃப்னு வரும்போது Redmi க்கு தான் ஹைப்பா இருக்கு சோ பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா Redmi சாஃப்ட்வேரை பத்தி பார்க்கல ரெண்டு ஃபோன்ஸ்மே பாத்தீங்கன்னா Android 10 தான் ரன் ஆயிட்டு இருக்கு Redmi ல Android 10 அடிப்படையாக கொண்ட MiUI 11 கொடுத்திருக்காங்க Realme ல Realme UI கொடுத்திருக்காங்க ரெண்டு UIமே ஒரு ஸ்லீக்கான நல்ல ஆப்டிமைஸ் பண்ண UI தான் சோ சாஃப்ட்வேர் பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை நான் இந்த UI யூஸ் பண்ணதே இல்ல அப்படினாலுமே நீங்க கவலைப்பட வேணாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஈஸியா பழகிரும் நீங்க அதுக்கு அடாப்ட் ஆயிருவீங்க சோ சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு நீங்க கவலைப்படவே தேவையில்லை அதனால சாஃப்ட்வேர் வந்து டை டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா Redmi ல 6.67 இன்ச் கொண்ட IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க Realme ல 6.5 இன்ச் கொண்ட IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க ரெண்டு ஃபோன்ஸ்மே full HD+ ரெசல்யூஷன்ல தான் ரன் ஆகுது பட் Realme ல பாத்தீங்கன்னா 90 Hz refresh rate கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம 120 Hz touch sensing ரெஸ்பான்ஸும் கொடுத்திருக்காங்க Redmi ல பாத்தீங்கன்னா வெறும் 60 Hz பேனல் தான் கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 90 Hz கொண்டு வந்தது இவங்க தான் முதல் தடவை இந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை இது உண்மையில ஒரு அருமையான ஃபீச்சர் சோ டிஸ்ப்ளேல வரப்ப Realme தான் தாறுமாறா பண்ணிருக்காங்க பில் குவாலிட்டின்னு வரும்போது Redmi ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் கொடுத்திருக்காங்க இத கவர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Gorilla Glass 5 யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கேமரா பம்பையுமே Gorilla Glass 5 ஆல கவர் பண்ணிருக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் Realme ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல Gorilla Glass 3 தான் கொடுத்திருக்காங்க பேக்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பட் அவங்க பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க இதே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்மே பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே வச்ச கேமரா தான் கொடுத்திருக்காங்க இதுல Redmi பாத்தீங்கன்னா நெத்தில பொட்டு வச்ச மாதிரி சென்டர்ல பஞ்ச் ஹோல் வச்சு அதுல கேமரா கொடுத்திருக்காங்க Realme ல டாப் லெஃப்ட் கார்னர்ல punch hole vechi camera kuduthirukanga. Redmi pathina 20:9 aspect ratio la kuduthiruknala so pada edum paakumbodhu ungalku cinematic feeling kedaiyum. Design varumbodhu Redmi la pathina or square bump konda camera kuduthirukanga back side idu konjam pudusa refresh a irundichu. Realme la pathina already ella phones me avanga kondu vanda adhe design da vertical camera kuduthirukanga but renduthiliyume pathina gradient design கொடுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா Realme அந்த ப்ளூ கலர் செம்ம லுக்கா இருந்துச்சுங்க. பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே அவ்வளவு அருமையா இருந்துச்சு பார்க்க. Redmi வந்து கொஞ்சம் டீசன்ட்டா டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சோ வேற என்னென்னலாம் இந்த ஃபோன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே ஸ்பிளாஷ் ப்ரூஃப். சோ லைட்டா தண்ணி பட்டா பிரச்சனை இல்ல. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே ஹெட்போன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் dedicated micro SD slot கொடுத்திருக்காங்க. அதனால உங்களால ரெண்டு சிம்மும் ஒரு மெமரி கார்டும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது இல்லாம ரெண்டு ஃபோன்ஸ்மே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் இல்லாம Redmi ல பாத்தீங்கன்னா NavIC navigation system கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட own GPS system அது. அது மட்டும் இல்லாம IR blaster கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா fingerprint sideல தான் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒன்னு டிஸ்ப்ளேல கொடுத்துறோம் இல்லாட்டி பேக்ல கொடுத்துறோம். இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்மே சைடுல கொடுக்கறாங்க. இவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லயுமே 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதுல Redmi பாத்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கும் Realmeயும் 13000 ரூபாய்க்குமே லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா Redmi 16000 ரூபாய்க்கும் Realme 15000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. Realme-ல இன்னொரு வேரியன்ட் கூட இருக்கு. 8GB RAM 128GB கொண்ட ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா என்னோட கமெண்ட்ரி என்னன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே dedicated SD card கொடுத்துருக்கறனால நம்ம பேஸ் வேரியன்ட்டான 4GB RAM 64GB வேரியன்ட்டே கன்சிடர் பண்ணலாம். 90Hz refresh rate பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது Realme கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 90Hz refresh rate வேணும், அது இல்லாம கேமரா டீசென்ட்டா இருந்தா போதும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது Realme. என்ன ப்ரோ எனக்கு கேமராஸ் தான் ரொம்ப முக்கியம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பெஸ்ட் கேமரா ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது Redmi ஃபோனா? இல்ல ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த ஃபோன் ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒன்று வாங்கணும்டா எதை வாங்குவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து 90Hz refresh rate உள்ள ஃபோன் தான் ரொம்ப முக்கியம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் காத்துட்டு இருக்கேன், அதனால நான் சூஸ் பண்றது Realme தான். ஸோ இதே போல வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.